இது ஒரு பிறவி தான், நான் வாழ்ந்துடணும். எனக்கு வந்து இறக்க இஷ்டம் கிடையாது. ரெண்டு பேருக்கு வேர்த்துச்சு போலக்கான இவங்கள வந்து நான் லைஃப்ல பாக்கலன்னா இன்னும் எத்தனை வருஷம் எடுத்திருக்கோன்னு எனக்கு தெரியாது. நான் வெளியில வர்றதுக்கு ஸோ அந்த மேஜிக் வந்து இவங்க தான். ஒருத்தவங்களுக்கு நல்லது செஞ்சா இவங்க ஒருத்தவங்க நல்லா வருவாங்க, நம்மளுக்கு திருப்பி செய்வாங்கன்னு. இவங்களுக்கு வந்து என்ன பண்ணாங்கன்னு அவங்களுக்குமே ஆக்சுவலாக தெரியாது. ஆனால் அவங்களோட அந்த உடையெல்லாம் வந்து அழுக்கா இருக்கலாம் நம்மளோட கண்ணோட்டத்தில். இவங்க நிஜமாலேயே ரொம்ப சுத்தமான மனசு. தெருப்புறங்களை பார்த்தாலே கேவலமா பார்ப்பாங்க எல்லாருமே, ஆனால் இவங்க அப்படி இல்லை. தோல் மேலே கை போட்டு ஜாலியாக. சுத்தி கொஞ்சம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ எங்களுக்குள்ள கொஞ்சம் சீக்ரெட்ஸ் கதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் வேண்டாம். அதனால வெளியில கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃபா தான் இருக்கிறது. அதிர்ஷ்டசாலியான பெண்ணா தான் பாக்குறேன் இப்போ, தைரியசாலியான பெண். சோ கால்டு சொசைட்டியை மதிக்காதீங்க. இங்க வந்து உடல்வாக வச்சு கிண்டல் பண்றது, நிறத்தை வச்சு கிண்டல் பண்றது, ஒருத்தரோட இயலாமையை வச்சு கிண்டல் பண்ணுறதுலாம் தினந்தோறும் நடக்குது, நிமிடம் நிமிடம் நடந்துகிட்டே தான் இருக்குது. நம்ம சில நேரத்தில் பேசணும்னு நினைப்போம், யாருக்குனாச்சு அவங்க கால் எடுத்து பேச மாட்டாங்க, எங்கே இவங்க நம்மக்கிட்ட உதவி கேட்க போகிறாங்களோன்னு பயப்படுவாங்க. பெண்களை வந்து மேக்ஸிமம் வந்து கம்ஃபர்டில் வச்சுக்கணும். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இப்போது இந்த இன்டர்வியூவில் வச்சுக்கிறாங்க. வணக்கம், இது அரண்சை, நான் தேவா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம சந்திக்க இருக்க செலிப்ரிட்டி வந்து காதல், பேராண்மை போன்ற பல தமிழ் படங்களில் நடித்த ஒரு ஹீரோயின். அவங்க இப்போது ரொம்ப வருஷம் ஒரு பெரிய கேப் விட்டுட்டாங்க, இப்போ திரும்ப சினிமா கம்பேக் கொடுத்துட்ருக்காங்க. வணக்கம். வணக்கம். கடைசி அவங்கள பேராண்மையில் பார்த்ததுன்னு நினைக்கிறேன். இல்லை இல்லை, பேராண்மைக்கு அப்புறம் இங்கே பண்ணேன், 4-5 ஃபிலிம்ஸ் பண்ணேன். அது ஏனோ அது மக்கள்கிட்ட ரீச் ஆகலை. நல்ல ஸ்கிரிப்ட் கூட அது, டேக்கிங்ஸில் மக்கள்கிட்ட கொண்டுட்டு போய் சேர்க்கறதுல இதுவால. தெலுங்குல அதுக்கப்புறமும் பண்ணேன். எவ்வளோ எவ்வளோ வருஷம் ஆச்சு நீங்கள் சினிமா பண்ணி, இந்த கேப் எதனால வந்துச்சு? 4-5 இயர்ஸ் இருக்கும் கேப் வந்து. ஆக்சுவலாக ஆஸ் யூஷுவல் நான் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு சில இன்டர்வியூஸ், தைராய்டு அண்ட் பிசிஓஎஸ் இருந்தது. ஆப்வியஸாக வந்து பெண்களுக்கு வந்து இந்த மாதவிடாய் பிரச்சனை, தைராய்டு பிரச்சனை இதெல்லாம் இருந்ததுன்னா உடம்பு வந்து வெயிட் போடும். அப்போ வெயிட் போடும் போது நம்ம வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கோம். அப்போ என்னென்னா இங்கே பாடி ஷேமிங் நிறைய பண்ணுவாங்க. இயல்பாகவே பெண்களை வந்து உடல் ரீதியாக கேலி கிண்டல் இங்கே இருக்குது. அது பொது மேடைன்ற போது அது இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேறு இருக்கும். மக்கள் அதிகமாக பார்க்குற ஒரு ஊடகம் சினிமா அப்படின்றதுனால உங்களுக்கான அந்த கம்பல்ஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ரொம்ப ஜாஸ்தி. யூஸ்வலாக இந்த தைராய்டு ப்ராப்ளம்ஸ்லாம் வந்தோடனே ஸ்கின் டோனும் உங்களுக்கு மாறும். நீங்கள் இயல்பை விட அந்த கலர் சேஞ்சஸ்லாம் நிறைய இருக்கும், மூட் ஸ்விங்ஸ் நிறைய இருக்கும். ஏன்னா மாதவிடாய் வந்து 4 மாதத்துக்கு ஒரு வாட்டி, 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி வரும்போது பெண்களுக்கான அந்த ப்ராப்ளம்ஸ் வரும்போதே நல்ல ஒரு ஃபேமிலி பேக்கப் வேணும். ஏன்னா உங்கள் டிப்ரெஷன் குறைக்கிறதுக்கு இதுதான் ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸு. அது இல்லாத போது மேபி நான் தடுமாறிட்டேன். எனக்கு வந்து ரொம்ப வருஷம் தேவைப்பட்டுச்சு அதில் நிறைய அந்த பேரியர்ஸ் தாண்டி வர்றதுக்கு. மேபி நல்ல ஒரு நண்பர்களோ நல்ல ஒரு ஃபேமிலி செட்டப்போ இருந்ததுன்னா அது தேவைப்படாது. இந்த இவ்வளோ இயர்ஸ் தேவைப்படாது, குறிப்பிட்ட ஒரு 4-5 மாதத்துக்கு கூட வர முடியும். நான் காதல் படத்துலாம் நீங்கள் இன்ட்ரோடியூஸ் ஆனீங்கன்னு நினச்சேன். போய் பார்த்தா 98 படம் இருக்கு. ஸோ குழந்தை நட்சத்திரமாவே நீங்கள் நட்சத்திரம். நான் வந்து எனக்கு ஒரு 4 வயசு இருக்கும் அப்போ வந்து மணிரத்னம் சார் வந்து அந்த அஞ்சலியா அச்சச்சே அஞ்சலி கிடையாது, பிரசாந்த் நடிச்சிருப்பாரு திருடா அந்த மூவியில வந்து ஒரு ராட்டினம் சீன் இருக்கும். அந்த வீரபாண்டிய கோட்டையில சாங் எடுத்தா, இந்த சாங்க்கு வந்து எங்க அம்மா ஷூட் பார்க்க போயிருக்காங்க. எங்க அம்மாவுக்கு வந்து நடிக்கணும்னு ரொம்ப ஆசை. அது அவங்கள வந்து அவங்க நடிக்காததுனால தன்னோட குழந்தை நடிக்கணும் அப்படின்னு. அப்போ அந்த ராட்டின சீனில் வந்து சும்மா குழந்தைங்களை உட்கார வைக்கிறதுக்கு கூப்பிட்ருக்காங்க. அப்போது சும்மா அதில் ராட்டினத்தில் உட்காந்து எனக்கு அந்த ஞாபகங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் நாங்கள் இருந்த ஏரியா பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கோடம்பாக்கம், நிறைய மக்கள் வந்து அங்கே வந்து சினிமாவுக்கு தான் போவாங்க. அதனால எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 8 வயசில் இருக்கும் போதே ஆப்வியஸாக அஃபிஷியலாக நிறைய அந்த குழந்தை நட்சத்திரமாக போக ஆரம்பிச்சிட்டேன். நிறைய படத்தில் நடிச்சிருக்கேன், நீ வருவாயின, காதல் கவிதை, அதுக்கப்புறம் திருநெல்வேலின்னு ஒரு படம், அப்புறம் நிறைய படம் இருக்கும்.
அதுக்கப்புறம் ஜூனியர் ஆர்டிஸ்டாக பண்ணேன், அதுக்கப்புறம் கேரக்டர் ஆர்டிஸ்டாக பண்ணேன். ஐ ஹவ் டிட் ஸோ மச் மூவிஸ். உங்களுக்கு கிடச்ச பெரிய பிரேக் அப்படின்றது வந்து காதல் தான். அது உங்களுக்கு மட்டும் கிடையாது, அந்த படத்தில் நடிச்ச எல்லாருக்குமே சொல்லலாம். காதல் பார்த்தா தான் இன்னைக்கு வரைக்கும் அவரை ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. காதல் சந்தியா தான் சொல்கிறாங்க உங்களுக்கும், ஆப்வியஸாக காதல் சரண்யா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாங்க, எல்லாம் காதல். இப்போ இப்போ திருப்பி வரும்போது கூட காதல் காதல்னு சொல்கிறீங்க. எனக்கு இப்போ தான் தோணுது, அப்பா ஒரு வேற ஒரு படம் நடிச்சு இந்த பேரை முதல்ல, அதாவது படத்து அந்த படம் ஓகே பட் தனித்துவம் ஒன்றும் வரணுமேனு தோணுது இப்போ தான். ஆக்சுவலாக அது எப்படி சொல்கிறதுனா, அது எங்களுக்குள்ள கொடுத்த இம்பாக்ட் தான், அது ஆடியன்ஸ்க்கு கொடுத்த இம்பாக்ட் தான் வந்து இன்னும் அதை வச்சு உங்களை அடையாளப்படுத்த எங்களுக்கெல்லாம் தூண்டுது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த காதல் படத்தில் எப்படி ஜாயின் பண்ணீங்க? காதல் படம் வந்து வீட்டில் சின்னதாக ஒரு ஷூட் பண்ணியிருந்தோம் ஒரு ஃபோட்டோஸு. அந்த ஃபோட்டோஸ் வந்து சங்கர் சார் ஆஃபீஸ்க்கு போயிருக்கு. அந்த ஃபோட்டோஸ் போயிருக்க அதே நேரத்தில் தான் போஸ்ன்னு ஒரு படம் வந்தது. ஸ்ரீகாந்த் நடித்தார், ஸ்னேகா நடித்தாங்க. அதில் வந்து அவங்க சினிமா தியேட்டரில் உட்காந்துட்டு இருக்க மாதிரி அந்த படத்தை நல்லா நோட் பண்ணிங்கன்னா, அந்த சினிமா சீக்வன்ஸில் ஜூனியர் ஆர்டிஸ்டாக நான் இருப்பேன். ஸ்னேகா மேம் மேபி பக்கத்துலேயா மேலேயான்னு தெரியல, கேமரா ஷிஃப்ட் பண்ணிட்டு இருந்தார் மில்டன் சார். என்னை பார்த்தாரு, அப்போ வந்து உடனே வந்து நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்படிதான் காதல் படத்தில் மில்டன் சார் மூலியமாக தான் வந்தது. அந்த டைலாக்லாம் நான் ஞாபகம் இருக்கா, செம்மையாக கிண்டல் பண்ணிட்டே இருப்பீங்க பரத்தை. ஆமாம், உங்கள் போதைக்கு நாங்கள் ஊருக்காவான். இப்போ கூட என் வாய்ஸ்ல அந்த டயலாக் கேட்டா ஞாபகப்படுத்துவாங்க. இப்பெல்லாம் அந்த டயலாக் கொடுத்தா நல்லா வருது, அப்பெல்லாம் எத்தனை டேக்ஸ் தெரியுமா போச்சு, இப்ப நினைச்சா ஒரு காமெடியா இருக்கு. இப்போ சினிமால இருந்து வளர்கன அப்புறம் அந்த காலகட்டம் எப்படி வந்தது? ரொம்ப டஃப் தாங்க அது. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்க பினான்சியலா டவுன் ஆவீங்க, நண்பர்கள் வந்து நம்மளுக்கு பெருசாக ஒத்துழைப்பு இருக்காது, ஏன்னா அந்த லெவல் ஆஃப் மெச்சூரிட்டி அவங்கக்கிட்டேயும் இருக்காது. மேபி அப்போ அந்த பணம் வந்து நிறைய தீர்மானிக்கும் நிறைய விஷயம். அது எனக்கு நண்பர்கள் யாருன்னு தெரியும், அதனால அது அந்த இது எனக்குமே இருந்தது. அப்புறம் ஆப்வியஸாக எனக்கு பெருசாக ஃபேமிலி சப்போர்ட் இல்லை, ஸோ அது ஒரு பேக் ட்ராப்பு. அப்புறம் டிப்ரெஷனில் இருந்ததுன்னா இதெல்லாம் தான் டிப்ரெஷன் எனக்கு. சரி, நான் ஒன்றும் தனியாக ஒரு ட்ராக்ல போய் டிப்ரெஷன்ல இல்லை, நம்மளுக்கு உடல் வாகல ஏற்பட்ட டிப்ரெஷன் ப்ளஸ் நம்மளுக்கு வந்து ஒத்துழைப்பு மற்றவங்கிட்ட இல்லாத ஒரு ஒரு நிறைய காயங்கள் இருக்கும்ல, அதில் நம்ம சில நேரத்தில் பேசணும்னு நினைப்போம் யாருக்குனாச்சு, அவங்க கால் எடுத்து பேச மாட்டாங்க, எங்கே இவங்க நம்ம கிட்ட உதவி கேட்க போகிறாங்களோன்னு பயப்படுவாங்க, இல்லைன்னா இவ சினிமாவில் இல்லை என்ன பேரை வச்சு இவங்களை அட்ரஸ் பண்ண முடியும்னு கூட நினைப்பாங்க. இப்போது வந்து தேவான்னு அட்ரஸ் பண்ணுறேன்னா நீங்கள் இந்த ஃபீல்டில் அவங்கள சில இதெல்லாம் பார்க்குறாங்க. அப்புறம் ஆப்வியஸாக பாண்டியன் ஆசான் ரொம்ப ஹெல்ப் பண்ணார், எஸ்பி ஜன்னதன் சாரும் ரொம்ப ஹெல்ப் அவுட் பண்ணார் ஃபினான்ஷியலாக கூட, பிகாஸ் அவரோட கம்பெனியில் வந்து ஆஃபீஸ் ஒர்க்கெல்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணார். அப்புறம் இப்போ இருக்கக்கூடிய நண்பர்கள் இருக்காங்கல்ல, கடந்த ஒரு வருடத்தில் ஏற்பட்ட அந்த நட்பெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஹெல்ப் பண்ணுறாங்க. அதாவது நீங்கள் எனக்கு பணம் கொடுத்து உதவி பண்ணணும், இல்லை நண்பர்கள்கிட்ட அந்த பணம்னு இல்லை, மனதளவில் ஹெல்ப் பண்ணால் கூட அது உதவி தான். ஸோ ஐ ஃபீல் ஐ ஐம் வெரி பிளெஸ்ட் இன் தட். இப்போ நீ உங்களை நீங்களாவே அடையாளப்படுத்த முடியாத அளவுக்கு இருக்க இந்த சோஷியல் சொசைட்டியில் ஸ்டிக்மாவை எப்படி பார்க்குறீங்க? ஆக்சுவலாக சொசைட்டி வந்து இங்கே சொல்கிறத சொல்லிகிட்டே இருக்கோங்க. சொசைட்டியெல்லாம் நான் சி உங்களாலேயும் சரி என்னாலேயும் சரி மிகப்பெரிய லெஜண்ட்ஸாலே ஒன்றும் பண்ண முடியல. எந்த ஒரு மாற்றத்தையுமே வந்து இங்கே கொண்டுட்டு வர்றது வந்து அவ்வளோ ஈஸியான காரியம் கிடையாது. அதை அந்த மாற்றத்தை வந்து என்னால் ஒரு ஆளால் டக்குன்னு மாற்ற முடியுமானோ எனக்கு தெரியல. ஏன்னா இங்கே வந்து உடல்வாக வச்சு கிண்டல் பண்ணுறது, நிறத்தை வச்சு கிண்டல் பண்ணுறது, ஒருத்தரோட இயலாமையை வச்சு கிண்டல் பண்ணுறதுலாம் இங்கே தினந்தோறும் நடக்குது, நிமிடம் நடந்துகிட்டே தான் இருக்குது. அது ஒன்றும் மாற்ற முடியாதுங்க. மேபி நம்ம அதை ஓவர் கம் பண்ணிக்கணுங்க, நம்ம தான் செல்ஃபாக. ஏன்னா நானெலாம் என்ன பண்ணேன்னா, எனக்கு நல்ல நண்பர்களே அதான் நான் சொல்கிறேன் இல்லையா, யார்கிட்டையுமே என்னால் பேச முடியல, ஸ்பிரிச்சுவலாக தான் என்னால் கொண்டு வந்த முடியுது. ஸ்பிரிச்சுவல் வந்து நமக்குள்ளேயே இருக்குது. சரி, நிறைய பேர் சொல்லுவாங்க இங்கே ஏழு பிறவி இருக்குது, அதெல்லாம் ஏழு பிறவிக்கெலாம் போவாத, இது ஒரு பிறவி தான், நான் வாழ்ந்துடணும், எனக்கு வந்து இறக்க இஷ்டம் கிடையாது, என்னால் வந்து சொசைட்டிக்காக இறந்து போக முடியாது, அதனால் நான் வாழணும்னு ஆசைப்பட்டேன். இந்த இன்டர்வியூ வந்த பிறகு கூட சில பேர் சொல்லலாம், இவங்க வந்து இவங்க நிறம் இப்படி இருக்குது, இவங்க உடல் வாகு இப்படி இருக்குது. அஃப்கோர்ஸ் இருக்குதான், அட்டையர் வந்து நான் வந்து சேஞ்ச் பண்ண, அதாவது வந்து ஆமாம் இப்படி தான் நான் இருக்கேன், ஆனால் நான் அதை என்னை ஏற்றுக்கிறேன். இப்போ எனக்கு வந்து நான் சினிமா எனக்கு தொழில், அதனால் நான் என்னை மாற்றிக்கணும். ஆனால் இதே மாதிரி ஒரு உடல் வாகுல யாருனாச்சும் இருந்தாங்க, அவங்க வேறு துறையில் இருந்தாங்கன்னா மாற்றிக்கணுன்ற அவசியம் கிடையாது, அவங்க ஹெல்த்தியாக இருந்தால் போதும்.
ஸோ இப்போ பார்க்குற சலனியை வந்து ஒரு 6 மாதம் கழிச்சு இருக்க போகிறது கிடையாது. லைக் உடல் அளவில் இருக்க மாட்டாங்க, நான் வேறு மாதிரி சேஞ்ச் பண்ணுவேன், ஏன்னா நான் அடுத்து நடிக்க போகிறேன்றதுனால. நம்ம சொசைட்டிக்காக எதுவும் மாற்றாதீங்க, உங்கள் வேலைக்காக உங்களுக்காக மாற்றிக்கோங்க. சொசைட்டி இன்னைக்கு இல்லைங்க, 100 வருடம் கழிச்சு கூட மாற்ற முடியாது. தமிழ் சினிமாவை எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, ஹீரோஸ் வந்து பெருசாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க ஹீரோஸ் நான் சொல்கிறேன், அவங்க எல்லாருமே நம்ம பார்த்தோம்னா ஃபிட் இன்டு ஃபிட்னஸ் வந்து அவங்க இருக்க மாதிரியே தெரியாது. ஆக்சுவலாக நான் சொல்கிறது ரொம்ப நல்ல ஃபிசிக் அப்படிலாம் ஒரு நேச்சுரலான லுக்கு, பக்கத்து வீட்டு பையன், அந்த மாதிரி தான் எதிர்பார்க்குறாங்க நம்ம மக்களும், அதை தான் விரும்புகிறாங்க. பட் வந்து ஹீரோயினுக்கு மட்டும் இவ்வளோ கம்பல்ஷன் இருக்குது, இந்த மாதிரி சைஸில் இருக்கணும், ரொம்ப வெள்ளையாக இருக்கணும், அப்படி அந்த கம்பல்ஷன்லாம் எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இப்போ அது கொஞ்சம் உடைச்சிருக்காங்க சார். நிறைய பேர் சாய் பல்லவி ஆகட்டும், ஐஸ்வர்யா ஆகட்டும், அந்த மாதிரி நிறைய பேர் வந்து இப்போது ஒரு ட்ரெண்ட் செட்டிங்காக நிறைய மாற்றிட்டு வராங்க. தட்ஸ் அ குட் நோட். நீங்கள் இப்போது இது வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டிருந்தீங்கன்னா அதோட ஆன்சர், பட் இப்போ கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டு வருது, இன்னும் குட் நோட். அதனால் நான் நல்லாவே சேஞ்ச் ஆகிட்டே வருது. எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 5 வருஷத்தில் இன்னமும் நிறைய சேஞ்ச் ஆகிடும். ஸோ அதனால் இப்போ ஹீரோயின்ஸ்க்கு நல்ல ஸ்கோப் இருக்குது சார். லைக் முன்னெல்லாம் வந்து ஆட தெரிஞ்சால் தான் ஹீரோயின், கிளாமராக இருந்தால் தான் ஹீரோயின், ஒயிட் ஸ்கின்னாக இருந்தால் தான் ஹீரோயின். இப்போ அப்படி கிடையாது, என்ன அட்டையாரில் இருந்தாலுமே சினிமாவுக்கு அந்த ஃபிலிமுக்கு தேவைன்னா அவங்க தான் ஹீரோயின். ஸோ அதில் கிளியராக இருக்காங்க. எப்போவுமே சொல்வேன், பெண்ணும் இயற்கையும் ரெண்டுமே ஒன்று, சரி சமம். நீங்கள் வந்து பெண்களை வந்து தாழ்த்திக்கிட்டே இருந்தீங்க, அவங்கள வந்து எதனா ஒன்று சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா இயற்கை வந்து மாறிக்கிட்டே இருக்கும், பெண்களும் மாறிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அந்த நீங்கள் நடைமுறை வாழ்க்கைன்னு ஒன்று கொண்டுட்டு வர விரும்புகிறாங்கல்ல, அது இல்லாமல் போயிடும். ஸோ அதுக்கு வந்து பாடி ஷேமிங்லாம் வந்து தேவையில்லாத ஒன்று. நிறைய பிரச்சனை இருக்கீங்க, இன்னும் அது யாரும் அட்ரஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு ஹீரோயின் குண்டாயிட்டா அட்ரஸ் பண்ணுவாங்க, இல்லை ஸ்கின் கலர் அட்ரஸ் பண்ணுவாங்க. சரி, இந்த மாதிரி தான் பேசுகிறாங்களே தவிர்த்து முக்கியமான விஷயங்களை யாரும் பேசுறது கிடையாது. அடுத்தது பெண்களை வந்து மேக்சிமம் வந்து கம்ஃபர்ட்ல வச்சுக்கணும். எனக்கு தெரிஞ்சு நீங்க இப்போ இந்த இன்டர்வியூல வச்சுக்கிறான் கம்ஃபர்ட்டா இருக்கணும். ஏன்னா ஒன்ஸ் வந்து பெண்களோட இயல்பு மாறுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் நேச்சுரலா சொல்றேன், நான் நாகரிகத்துல பெண்களோட இயல்பு மாறுச்சுன்னா அது ஆண்களுக்கு தான் ஆபத்து, பெண்களுக்கு இல்லை. நீங்க தானே சொல்லுவீங்க அந்த காலத்துல எல்லாம் அப்படியே தலை அழகா மடிச்சு வருவாங்க பூ வச்சு. அக்கா வணக்கம். மேடம் வந்து நான் இன்டர்வியூ கேட்டப்போ அவங்க சொன்னது வந்து இப்போ ஒரு அக்கா தான் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க, நான் வந்து வெளியே வரதுக்குலாம் நிறைய ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சோ என்ன பேசுறீங்க, எப்படி தெரியும் உங்களுக்கு? எப்போ மேடம் உங்களுக்கு அறிவு? பெருப்புறங்களை பார்த்தாலே கேவலமா பாப்பாங்க எல்லாருமே, ஆனா இவங்க அப்படி இல்ல, தோல் மேல கை போட்டு ஜாலியா. அவங்க தெருவுல தான் பெருக்கு போவேன். அப்போ அவங்க ஃபர்ஸ்ட்ல வரும்போது ஃபுல்லா மூடிட்டு தான் வருவாங்க, வந்து பின்னாடி வந்து பேசுவாங்க, இது பண்ண அது பண்ணு சொல்லுவாங்க, அவ்வளோ ரொம்ப அப்படி இல்லை. அப்புறம் நான் கேட்டேன், எப்ப பாரு ஏன் மூடிட்டே இருக்கேன், அப்புறமா ஜாலியா இரு, ஏன் அப்படி இருக்கிற, எல்லாருக்கும் உடம்பு வெயிட் போடுறது தகுது, நாங்க அப்படியே ஃப்ரெண்ட் ஆயிட்டு ரொம்ப ஃப்ரெண்ட் ஆயிட்டோம். பேருக்குறாங்கன்னா பஸ்ல வரும்போது கூட இந்த யூனிஃபார்ம் பார்த்தா மூக்கு பிடிப்பாங்க, அப்பதான் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா நம்மளும் வீடு வாசல் குடும்பம் எல்லாம் இருக்கு, அதையும் தாண்டி சுத்தம் பண்ண வரலாம், உங்களுக்காக தானே வரும். சோ நீங்க போகும்போதெல்லாம் என்ன பண்றாங்க அவங்க, நீங்க வீட்டுக்கு போகும்போது? இல்ல 15 வருஷமா அங்க இருக்கீங்க, ஒரு வாட்டி கூட பார்த்தே கிடையாது அவங்கள? இந்த 2 வருஷமா தான் தெரியும் எனக்கு, அதுக்கு முன்னாடி எல்லாம் தெரியாது. நீங்க ஃபுல்லா அங்க தான் இருக்கீங்களா மேம், இல்ல 2 வருஷமா தான் நீங்க அங்க இருக்கீங்க? 4 இயர்ஸா வடபழனியில இருக்கேன். ஐ அம் சாரி, கண்ணு புள்ளை ரெண்டு பேருக்கும் வேர்த்துச்சு போல கண்ணு. 4 இயர்ஸ் அங்க இருக்கேன். கோவிட்ல தான் வந்து இவங்களை ரொம்ப நல்லா பரிச்சயமானாங்க. கோவிட்ல வந்து நம்ம வந்து வீட்டில் இருந்தேன், அப்போ வீட்டை விட்டு ரொம்ப வெளியில் வர்றது கிடையாது. ஸோ இவங்க தான் வந்து பெருக்கிறதுக்கு வருவாங்க. அப்போ இந்த கோவிட்ல இருந்து அந்த டீ கடைலாம் கூட மூடிட்டாங்கல்ல, ஸோ இவங்களுக்கு அந்த டீ கடைலாம் கூட இருக்காது. கேஷுவலாக ஒரு நாள் அப்படியே வெளியில் வந்தேன், இவங்க அந்த டீ இதெல்லாம் நம்ம தெருவில் உட்காருவாங்க, அப்படி தான் பழக்கமானாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க புக்கு படிங்க,
வந்து உங்களுக்கு வந்து ஒரு வழி பறக்கும் ரிலாக்ஸேஷன் இல்லை ஒரு பெரிய நீங்க சொல்லுங்க மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் அவங்கள வந்து இல்லை அவங்கள பாருங்க அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வே பார்த்துருக்கோம் அப்படிலாம் அது மாதிரி நிறைய சொல்லுவாங்க எனக்கு வந்து சில பேருக்கு வந்து தெரியாது தான் என்ன பண்ணுறோம் என்ன செய்யறோம் என்ன நல்லது செய்கிறோன்னு தெரியாது பிரதிபலன் பார்க்குறவங்களுக்கு தான் வந்து ஒருத்தவங்களுக்கு நல்லது செஞ்சால் இவங்க ஒருத்தவங்க நல்லா வருவாங்க நம்மளுக்கு திருப்பி செய்வாங்கன்னு இவங்களுக்கு வந்து என்ன பண்ணாங்கன்னு அவங்களுக்குமே ஆக்சுவலாக தெரியாது இவங்க வந்து எனக்கு தெரிஞ்ச மிகப்பெரிய ஒரு மாமனிதி ஏன்னா இவங்க சொல்கிற மாதிரி என்கிட்ட வந்து பெரிய பைசாலாம் இல்லை அந்த டைமில் நானுமே கோவிட்ல ரொம்ப கஷ்டமாக இருந்தது எனக்கு ஆனால் அந்த டைமில் வந்து கீழே நிற்கும் போது திடீர்னு பேக்கெட்டில் அந்த ஜாக்கெட்டில் வந்து ரொம்ப ஈரமாக ஒரு 500 ரூபாய் நோட்டு இருக்கும் எடுத்து நீட்டுவாங்க இவங்க வந்து எனக்கு நிறைய மனதளவில் வந்து அதாவது இவங்க இவங்களால வந்து பெருசாலாம் பேசலாம் இவங்களுக்கு தெரியாது அந்த மாதிரி ரொம்ப பேசி ஒருத்தவங்களை வந்து கவர்றதுக்கெலாம் தெரியாது ஆனால் அவங்க அவங்களோட அந்த உடையெல்லாம் வந்து அழுக்காக இருக்கலாம் நம்மளோட கண்ணோட்டத்தில் இவங்க நிஜமாலேயே ரொம்ப சுத்தமான மனசு இவங்க வந்து சொல்லுவாங்க இவங்களுக்கு நான் நடிகைன்னு தெரியாது ஏன் பாப்பா கல்யாணம் பண்ணிக்கலன்னு கேட்பாங்க நீ வெளியில் வர வேண்டியதானு கேட்பாங்க சீக்கிரம் நல்லா சம்பாதிக்க வேண்டியதானே காரெல்லாம் வாங்க வேண்டியது தானே அப்படின்னு கேட்பாங்க ஏதோ ஒரு விதத்தில் என்னை மோட்டிவேட் இவங்க தான் பண்ணாங்க அவங்களுக்கே தெரியாமல் அவங்களை மோட்டிவேட் தான் அவங்க உங்களை வந்து மோட்டிவேட் பண்ணுறேன் அப்படின்லாம் பண்ணல அவங்க நல்லது பண்ணிட்டு போயிட்டாங்க இப்போ அந்த நல்லதுக்கான பிரதிபலன் தான் நான் இருக்கேன் ஸோ உங்களுக்கு எப்போக்கா தெரிஞ்சது இவங்க ஹீரோயின் அப்படின்றது வந்து எப்போ தெரியும் உங்களுக்கு அந்த புக்கு வந்த பிறகு தெரியும் அந்த புக்கு எப்போ வந்துச்சு எடுத்துகிட்டே இருந்தேன் எனக்கு அது என்னன்னு தெரியாது அப்புறம் பார்த்தா போட்டோ வந்துட்டோம் போட்டோ நீங்கள் ரெண்டு போட்டோ நடிகர் கூட எல்லாம் போட்டோ நடிகர் அது வரைக்குமே எனக்கு தெரியாது நடிகர்னு எனக்கு தெரியாது ஜாலியாக இருப்பேன் சரி அம்மா அம்மாவை ரொம்ப கஷ்டப்படுவாங்க நான் உனக்கு அம்மாவாக இருக்கிறேன் அவ்வளோதான் அந்த ஒரு வார்த்தை சொல்லிப்பேன் நான் இருக்கேன் உனக்கு அம்மாவாக நான் பார்த்துக்கிறேன் கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு கல்யாணம் வேணாம் எனக்கு அப்படின்னு ஜென்ரலாக அவங்களை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க இப்போ இவங்க இவ்வளோ க்ளோஸாக அவங்கள இவங்க மட்டும்தான் க்ளோஸு வேலையை தப்பு சொல்லலை வேலை இதுதான் இருந்தாலும் அதுதான் என் குடும்பம் பொழைச்சிது என்ன வேலை அந்த கஷ்டமாக அந்த ஆட்டத்தெல்லாம் போடும் போது ரொம்ப அழுகையாக வரும் இந்த இது நான் இது எல்லாம் வந்து போடுவாங்க அப்படி அப்படியே அப்போது அழகாக வரும் சரி நம்ம எப்படிலாம் இருந்துட்டு இது வந்து அழுறோமே அப்படின்னு அப்போது சூப்பர் சார் சொல்லுவார் வெக்கப்படாதம்மா இதுதான் உனக்கு சாப்பாடு போட அந்த வேலை அவர் சொன்ன வார்த்தை அதோடு அதெல்லாம் யார் கட்டிட்டு 15 வருஷமாக அந்த வேலை தான் இருக்கு இப்போ மறுபடியும் அதே வேலை தான் போயிரு கட்டினார் நீ அப்படி அவங்க எப்படி இருந்தாலுமே ரொம்ப அன்பா தான் இருப்பாங்க எங்களுக்குள்ள கொஞ்சம் சீக்ரெட்ஸ் கதையெல்லாம் இருக்கு அதெல்லாம் வேண்டாம் அதனால வெளியில கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃபா தான் இருக்கிறது மத்தபடி ரொம்ப ஸ்வீட்டான ஒரு ஆளு பாக்கும்போதே அப்படிதான் தெரியுவேன் ஆனா பழகும்போது சொல்லுவாங்க நீ குழந்தை மாதிரி இருக்கிறீங்க பழகும்போது அப்படிதான் தெரியுவேன் சண்டை எல்லாம் நல்லா தெரியும் உங்களுக்கு ஃபேமிலி யார் யாருக்கா இருக்கா உங்க கூட ரெண்டு பொண்ணு இருக்கு அம்மா இருக்காங்க நீங்க 4 பேரு நான் தான் பாத்துக்கிறேன் அவங்க எல்லாரும் சோ இவங்களும் போ இன்னொன்னு எக்ஸ்ட்ரா இவங்கதான் ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவாங்க அந்த மாதிரி நம்ம அக்காவை எடுத்துக்கலாம் அவங்களோட இம்பாக்ட் என்னவா இருந்துச்சு உங்களுக்குள்ள அதுதான் தான் நல்லது செய்யறோம் அப்படின்னு சொல்லிக்காமையே வந்து நல்லது செஞ்சுட்டு போனாங்க அது எனக்கு ரொம்ப பெரிய இம்பாக்ட் தான் இன்கேஸ் இவங்களை வந்து நான் லைஃப்பில் பார்க்கலன்னா இன்னும் எத்தனை வருஷம் எடுத்திருக்கோன்னு எனக்கு தெரியாது நான் வெளியில் வர்றதுக்கு
எனக்கு தெரியல இப்போ இதுக்கு நீங்கள் பதில் ஆன்சர் சொல்ல சொன்னால் கூட ஒரு 6 மாதத்தில் வெளில வந்திருப்பீங்களா, இல்லை ஒரு 2 வருஷம் 3 வருஷம் எனக்கு தெரியாது. நான் அப்படியே கூட என் லைஃப் ஓட்டியிருக்கலாம், இதே மாதிரி ஒரு ஸ்காஃபை கட்டிட்டு 4 வீட்டில் இருந்துக்கிட்டு ஏதோ ஒரு ஆஃபீஸ் ஒர்க்கு செஞ்சுக்கிட்டு என்ன செய்யறோன்னு எனக்கே தெரியாமல் கூட போயிருக்கலாம். இவங்க தான் ரீசன். நீ சிங்கிளா இருக்கியா? நானும் சிங்கிளா இருக்கேன், அடிச்சு போ, திருப்பி அடிச்சு போ. அப்புறம் நீ சிங்கிளாக்கா இப்போ? 4 பேர். ஆமா, பசங்களா இருக்கிறதுனால. அவர் என்ன சொல்லுவாங்க, என்னக்கா சொன்னீங்க இப்படி, இவங்க இவ்வளவு பெரிய விஷயம், ஒரு ஹீரோயின் வந்து திரும்ப நீங்க சினிமா கொண்டு வந்தீங்க, அதாவது அதுதான் விஷயமே. நீ நல்லா வருவ, பழைய மாதிரி வருவ, எனக்கு அப்ப தெரியாது அவங்க நடிகர் எல்லாம் எனக்கு தெரியாது, பழகும். அந்த புக்ல வந்த பிறகு எல்லாம் சொன்ன பிறகுதான் அப்ப கோவம் வந்துச்சு எனக்கு. நான் போயிட்டு பேசினேன், நீ நல்லா வருவ, பழைய மாதிரி வருவ, நீ யாருக்காக எல்லாம் வெக்கப்படாத, வெளியே வா. அதாவது நமக்காக நம்ம வாழணும், அடுத்தவங்களுக்காக நம்ம வாழக்கூடாது. அடிக்கடி போய் பேசுவேன். கொரோனால பொழைச்ச ஒரு விஷயம் என்னன்னா ஜனா சார் வந்து ஷூட்டுக்கு வந்து பார்க்கணும், ஏன்னா ஜனா சார் முதல்லருந்தே சொல்லிட்டு இருந்தார், ஜனாதன் சார் வந்து ஷூட்டுக்கு வந்து பாரு சரண்யா, ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும் அப்படின்னு. ஸோ நான் சும்மா ஷூட்டுக்கு போயிட்டு இப்போ அந்த பிக்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கேன். ஆமா, அடுத்த படத்துல வாய்ப்பு கேட்டுடலாம். அதான் உங்க ஜேர்னி எப்படி பாக்குறீங்க ஓவராலா? அதிர்ஷ்டசாலியான பெண்ணாக தான் பார்க்குறேன் இப்போ, தைரியசாலியான பெண். தட்ஸ் ஆல், இது அவ்வளோதான். எங்கேயுமே தோற்று போவாதீங்க, லைஃப் எல்லாருக்குமே இருக்கு, எல்லாருக்குமே ஒரு லைஃப் இருக்கு, அது எங்க மிஸ் அவுட் பண்ணாமல் வாழ்ந்துடுங்க. எல்லாரும் மிஸ் அவுட் பண்ணிடுவோம், பட் திருப்பி பிடிச்சிடுங்க. ஸோ கால்டு சொசைட்டியை மதிக்காதுங்க, உங்களை மதிங்க, உங்க உடம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுங்க, உங்க மனசை ரெஸ்பெக்ட் பண்ணுங்க, மூளையை வந்து நல்லா செலவை செஞ்சு சுத்தமா வச்சுக்கோங்க, சுத்தி இருக்கவங்களை வந்து பாத்துக்கோங்க, அவங்களும் உங்களை பாத்துக்கணும். 4 நண்பர்கள் இருந்தாலும் உருப்படியான நண்பர்களை வச்சுக்கோங்க, அதுதான் நான் சொல்வேன். தட்ஸ் இட். ஓகே மேம், உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு தெரியல, நிறைய கட்ஸ்லாம் போச்சு, அதனால எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான இன்டர்வியூ, ரொம்ப சூப்பரான இன்டர்வியூ, அந்த கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி மேம். தேங்க் யூ, தேங்க் யூ, ரொம்ப நன்றி. ஸோ இனிமேல் எல்லா கேமராவில் தானே இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இப்போது 2021 ஆரம்பிக்குது, ஆல்ரெடி நம்ம ஒரு பெரிய டஃப் இயரை தாண்டி வந்திருக்கோம். இனிமேல் என்ன பிரச்சனை வந்தாலும் கவுன்சிலிங்லாம் போங்க, பட் இருந்தாலும் அதுக்கு முன்னாடி அக்கா மாதிரி ஒரு ஆள்கிட்ட பேசிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அக்கா கூட மக்கள் கூட நம்ம ஒரேனாவே பாதி பிரச்சனை சரியாயிடும். ரொம்ப நன்றி, வணக்கம். சுதந்திர ஊடக பயணத்தில் இணைந்து கொள்ள அரன்சை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.